நான் கோவை சுந்தராவரம் பகுதியைச் சேர்ந்தவன். என்னோட பெயர் நூர் முகமது. நான் 96லிருந்து வேட்புமனு தாக்கல் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். 97ஆம் ஆண்டு சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றேன். தொடர்ந்து நடைபெற்று வந்த தேர்தலில் கவுன்சிலர், தலைவர், எம்எல்ஏ, எம்பி போன்ற பதவிகளுக்கு இடைத்தேர்தலிலும் ஆண்டிப்பட்டி முதல் கொண்டு போட்டியிட்டேன். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்துக்காக ஓட்டு போடுறாங்க. நான் இது உங்களுடைய வலிமை என்ன என்பதை காண்பிப்பதற்காக சாதாரண ஆர்டிஓகிட்ட இருந்து வாங்கின ஒரு லெட்டரு, வாக்காளர் பதிவாளர்கிட்ட வாங்கின லெட்டர். அந்த லெட்டரை வந்து வச்சு ஜனாதிபதி தேர்தலிலும் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமையான ஓட்டு தான் ஜனநாயக வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தனர் முன்னோர்கள். யார் குண்டடிபட்டு செத்தவங்க, சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணி செத்தவங்க எல்லாம் யாருக்காக செத்தாங்க? இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய மக்கள் அந்த ஜனநாயகத்தை சாகடிக்கிறாங்க. கொலைபாதகம், பணத்துக்காக ஓட்டு நீங்கள் போடுவீங்கங்கிறதுக்காக வந்து காந்தியெல்லாம் வந்து போராட்டம் பண்ணல. மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த போராட்டங்கள் எல்லாம். எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் குண்டடிபட்டனர், எத்தனை பேர் ரத்தம் சிந்தனர். நீங்கள் படுகொலை செய்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்த சவப்பட்டியை இழுத்துட்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தேன். ஆனால் காவல்துறை வந்து அதற்கு அனுமதி இல்லை என்று அந்த வண்டியை சீஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நிறுத்தியிருக்கிறாங்க. இனி ரெண்டாவது நீ விடுவாங்களா என்னங்கிறது தெரியல. அப்போ ஜனநாயக மக்கள் வந்து ஜனநாயகப்படி ஓட்டு போடலைனாக்கா அதை நான் எப்படி வெளியில் கொண்டு வந்து தெரிவிக்கிறது? மக்களுக்கு புரியாமல் தான் இருக்குதுனே. வரி உயர்வு, இரட்டிப்பு, பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு. எத்தனை 400 ரூபா இருந்த கேஸ் என்ன விலை ஆயிடுச்சு? இது யாருக்குமே தெரியாத மக்களுக்கு, சாதாரணப்பட்ட மக்கள், அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய மக்கள் கேஸு. ஒவ்வொரு பெண்களும் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் அதையே வந்து விலை ஏற்றினாங்க, பெட்ரோல் விலை ஏற்றினாங்க. என்ன இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குது? என்ன விலைவாசி உயர்வு? இரட்டிப்பு கட்டணமாக வீட்டு வரி உயர்த்தினாங்க. இது எந்த இதில் நடக்குது? 10% இல்லை மீறினா 5% இல்லை வருஷத்துக்கு ஒரு 20% போடுங்க. ஒத்தைக்கிரட்டைனா இந்த பப்ளிக் எங்கே போவாங்க? சாராயம் குடிக்கிறவங்களோட பாட்டில் வந்து விலை கம்மியாக கொடுக்கும், அது அரசாங்கத்துக்கு வருமானம் தானே, அதுலேயும் வந்து விலை ஏற்றிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ என்ன தான் இவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு கூத்துக்கு சாராயம் கிடச்சதுன்னா எல்லாம் ஜெய போட்டுட்டு அங்கே போவாங்க. இனிமேலாவது மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.